வரலாற்று காலங்களில் தமிழர்களால் கட்டப்பட்ட கோவில்களின் கோபுர கலசங்களில் தானியத்தை அடைத்து வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இப்பொழுதும் புதிதாக கட்டப்படும் கோவில் கோபுர கலசங்களில் தானியங்களை அடைத்து வைக்கக்கூடிய வழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கோயில் கோபுரத்தின் கலசம் மிகவும் உயரமான இடத்தில் இருப்பதால் அந்த தானியங்கள் மிகவும் பத்திரமாக இருக்கும் என்றும், இயற்கை சீற்றங்கள், படையெடுப்பு, பஞ்சம் உள்ளிட்ட காலங்களில் இவைகள் வேளாண்மை செய்ய பயன்படுத்தப்பட்டு மக்களின் பசிப்பிணியை போக்க உதவும் என்றும் பலரும் சொல்லியிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களின் வளர்ச்சிக்கு பின்னர் இந்த கூற்று மிகவும் பரவலான ஒன்றாகவே மாறிவிட்டிருக்கிறது. ஆனால் இது வரலாற்று ரீதியாக எந்த அளவிற்கு உண்மை? நீண்ட நாட்களாக அதிக வெப்பத்தில் சேமித்து வைக்கப்படும் அந்த தானியங்கள் முளைத்து வளர்வதற்கு அறிவியல் ரீதியாக எந்த அளவிற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை பற்றியும் அதன் பின்புலம் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒருவர் இறந்துவிட்டால் இறந்த பிறகு அருகே நிறை நாளி, அதாவது படி நிறைய நெல் வைக்கக்கூடிய வழக்கம் இன்றும் பல வேளாண் சமூகங்களுக்கிடையே இருக்கிறது. இது அவர் இறந்த பின்னும் செழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வைக்கப்படுவது. திருமண வீடுகளிலும் நெல்லையில் மணமக்கள் தலையில் தூவி வாழ்த்தக்கூடிய முறை இருந்தது. இது சங்ககால இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மணமக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய ஒன்று. தானியங்கள் தமிழ் சமூகத்தால் செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. மதங்கள் நிறுவன மையமான பொழுது சடங்குகள் உருவாக்கப்பட்டன. அதன் பொழுது தெய்வத்திற்கும் செழிப்பை சேர்க்கும் நோக்கத்துடன் தான் கோவில் கோபுரங்களில் இந்த தானியங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது செழிப்பை குறிக்கும் நோக்கத்தில் தான் இந்த சடங்குகள் பின்பற்றப்பட்டன என்றும் கூறப்படுகிறது. பழங்கால தமிழர்கள் தானியங்களை எப்படி சேமித்தார்கள், அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள், கோட்டைகள் ஆகியவற்றில் நெற்களஞ்சியங்கள் இருந்தன. இயற்கை சீரழிவு, முற்றுகை, பஞ்சம் உள்ளிட்ட காலங்களில் அந்த நெற்களஞ்சியங்களில் இருந்து மக்களுக்கு தானியங்களை கடனாக கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான கல்வெட்டு ஆதாரங்களுமே கூட இருக்கின்றன. பழங்காலத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான கோவில்களில் நெற்களஞ்சியங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றின் மதில் சுவர்கள் மிக உயரமாக அமைக்கப்பட்டிருந்ததற்கான காரணம், எதிரிகளால் முற்றுகையிடப்படும் பொழுது மக்கள் கோவில்களுக்குள் அடைக்கலம் புகுந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும், கோவில்களில் இருக்கக்கூடிய தானியங்கள் பாதுகாக்கப்படவும் தான் இவ்வாறு உயரமான மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பெரிய பெரிய நெற்களஞ்சியங்களை அமைக்கக்கூடிய பழக்கம் இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோபுர கலசங்களில் இருக்கும் தானியங்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்? அப்படி இருந்தாலும் வெயில் மழையை மீறி நல்ல நிலையில் இருந்திருக்குமா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. மேலும் கலசத்துக்குள் வைத்தால் விதைகள் முளைக்குமா, இந்த கேள்வியும் பலரிடத்திலும் இருக்கும். இந்த விதைகளை சேமித்து வைக்கும் பொழுது நிறைய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக விதைக்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிக முக்கியமான ஒன்று. விதைகளை சேமித்து வைக்கும் பொழுது ஈரப்பதம் 13% கீழ், அதாவது நெல் 13%, சோளம் 12%, கம்பு 12%, தக்காளி, கத்தரி போன்ற காய்கறிகளுக்கு 8% ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மிக விரைவிலேயே பூஞ்சைகளும் பூச்சிகளும் தாக்கும் அபாயம் இருக்கிறது. அதே சமயத்தில் 5% கீழ் குறையும் பட்சத்தில் அந்த விதைகள் முளைக்காமல் போவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இதனை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில ஆய்வாளர்கள் மூலம் இது கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மாதங்கள் செல்ல செல்ல சுற்றுப்புறத்தின் வானிலையை பொறுத்து விதையின் ஈரப்பதமும் குறைந்து கொண்டே வரும். அதனால் விதைக்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது. அதே போல விதை சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் சற்று காற்றோட்டமான இடமாகவும், அதே சமயத்தில் நேரடி வெயில் படாத, வெப்பத்தின் அருகில் இல்லாத இடமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் காற்றோட்டம் இல்லாத ஒரு இடத்தில் நாம் விதைகளை சேமித்து வைக்கும் பொழுது அந்த விதையிலிருந்து ஆவியாகக்கூடிய நீராவி காற்றின் ஈரப்பதத்தை அதிகரித்து பூஞ்சை தாக்குதலை மிக விரைவில் ஏற்படுத்தும். நேரடி வெயிலிலோ அல்லது வெப்பமான பகுதியிலோ சேமிக்கும் பொழுது மிக விரைவில் விதையின் ஈரம் ஆவியாகி மிக விரைவில் முளைக்கக்கூடிய தன்மையையும் அது இழந்துவிடும். இதுவும் ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. மேலும் செம்பு கலசத்திற்குள் இருக்கக்கூடிய விதைகள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதும் இதில் நாம் ஆராய வேண்டிய ஒரு கேள்வி. இந்திய அரசாங்கம் தேசிய விதைகள் நிறுவனத்தை 1963 ஆரம்பித்து 1968 விதைகளுக்கான விதிகளை விதித்து ஒழுங்குமுறைப்படுத்தியும் வருகிறது. சான்றளிக்கப்பட்ட விதைகளுக்கு முளைக்கும் திறனின் அளவு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி நெல்லுக்கு முளைக்கும் திறனின் அளவு 80%, சோளத்திற்கும் 80%, கம்புக்கு 75% என முக்கியமான பயிர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது கிடைக்கும் பெரும்பாலான நாட்டு ரக விதைகளின் முளைப்பு திறன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை விட 20% குறைவாகவே இருக்கின்றன. அப்படிப்பட்ட விதைகளைத்தான் நாம் குடமுழுக்கின் பொழுது கலசத்தினுள் வைக்கின்றோம். பெரும்பாலான கோவில் கலசங்கள் செம்பால் வடிக்கப்பட்டிருக்கும். அவை வெப்பத்தை நன்கு கடத்தி தக்க வைத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட கலசத்தில் தான் நம் விதைகளை சேமித்து வைக்கின்றோம். அப்படியென்றால் அவைகளுக்கு 3 வருடங்கள் கழித்து என்ன விதமான முளைக்கக்கூடிய திறன் இருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். மேலும் பொதுமக்கள் நினைப்பது போல கலசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து வறட்சி காலத்தில் வெள்ளாமை செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இனி எந்த அறிவியல் யுகத்திலும் இல்லை. ஏனென்றால் வருடம் ஒன்றுக்கு பல கோடிகளை செலவு செய்து சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விதை சேமிப்பு வங்கிகளும் மரபணு வங்கிகளும் இயங்கி வருகின்றன. ஆக கலசத்திற்கும் விதை சேமிப்பிற்கும் எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை, அறிவியல் ஆராய்ச்சி அறிக்கைகளுமே இல்லை.
மேலும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னவென்றால், ஒரு கோபுர கலசத்திற்குள் இருக்கக்கூடிய விதைகள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்பதுதான். சாதாரணமாக நமது கிராமத்தில் இருக்கும் கோவிலில் இருக்கும் ஒரு கலசத்தின் கொள்ளளவு அதிகபட்சம் 2 கிலோ வரை மட்டுமே தான் பிடிக்கும். பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கலசத்தின் கொள்ளளவு 5 முதல் 8 கிலோ வரை இருக்கும். பொதுவாக கோவிலில் ஒற்றைப்படை எண்களில் வைக்கப்படக்கூடிய கலசங்கள் கோவிலுக்கு கோவில் மாறுபடும். அவை 1 முதல் 9 வரையிலும் இருக்கும். அப்படி கணக்கில் எடுத்துக்கொண்டால் பெரிய கோவிலில் அதிகபட்சம் 50 கிலோ வரையிலும் இருக்கலாம். ஒரு ஹெக்டேருக்கு பாரம்பரிய நெல் பயிரை விதைக்க 30 முதல் 45 கிலோ வரையிலும் தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதை வீதம் இருக்கிறது. கலசத்தில் 9 வகையான தானியங்களை சேர்ப்பார்கள். அப்படி பார்த்தால் நெல் விதை மட்டும் அதிகபட்சமாக 10 கிலோ இருக்கலாம். இந்த 10 கிலோவை வைத்து 500 பேர் உள்ள கிராமத்திற்கு எப்படி நெற்பயிரை நட்டு அறுவடை செய்து உணவளிக்க முடியும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அதுவும் இயற்கை பேரிடர் காலங்களில் இதற்கு சாத்திய கூறுகளும் இல்லை, அதற்கு அடிப்படையும் இல்லை. தற்பொழுது இது குறித்து சில விளக்கமான தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். உலக விஞ்ஞானிகளையே தூக்கி சாப்பிட்ட தமிழர்களையும் அவர்களுடைய மிகப்பெரிய கட்டுமானங்களையும் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்களையும் பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். கல்லணை. உலகில் உள்ள அணைகளுக்கு முன்னோடியான கல்லணை கட்டப்பட்டு 2000 ஆண்டுகள் முடிய போகும் இந்த நிலையிலும் நொடிக்கு 2 இலக்கம் கனஅடி நீர் செல்லக்கூடிய காவேரியை கரைபுரண்டோடும் காட்டாற்றை தடுத்து கரிகாலன் அணை கட்டிய தொழில்நுட்பத்தை இன்றைய ஆங்கில அறிவியலாளர்களால் கூட கண்டறிய முடியவில்லை. அந்த அளவிற்கு இன்றும் அது கரிகாலனின் பெருமையை உணர்த்துவதாகவும் மர்மம் நிறைந்த ஒன்றாகவுமே இருந்து வருகிறது. மாமல்லபுரம். கடல் சீற்றத்திற்கிடையே கடற்கரையோரமாக 1400 வருடங்களுக்கு முன் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவைகள் தான் இந்த மாமல்லபுரம் குடைவரை கோவில்கள். மாமல்லபுரத்தின் உச்சி கோபுரம் மட்டும் 60 அடி. கோபுரத்தை தங்கக்கூடிய வகையில் முதலில் தூண்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாமல்லபுரத்தை உலக வழித்தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோவும் அறிவித்திருக்கிறது. அங்கோர்வாட் கோவில். உலகின் மிகப்பெரிய கோவிலை 2nd சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய பொழுது அங்கிருக்கக்கூடிய அங்கோர்வாட் என்ற இடத்தில் இந்த கோவிலை கட்டியிருக்கிறான். இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது. திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள். இந்த கோவிலின் 4 பக்க சுற்றுச்சுவர்களும் முறையே 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டவை. 40 வருடங்களில் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட 300 வருடங்களாகும். இந்த கோவிலின் முழு உருவத்தை காண வானத்தில் 1000 அடிக்கு மேல் சென்று அங்கிருந்து பார்த்தால் மட்டுமே இதனை முழுமையாக காணவும் முடியும். அதோடு இதனை முழுமையாக புகைப்படம் எடுக்கவும் முடியும். அப்பொழுதுதான் இந்த முழு கட்டிடமும் கேமராவில் கூட பதிவாகும். திருநள்ளாறு ஈசன் கோவில். எந்த ஒரு செயற்கைக்கோளும் தமிழ்நாடு அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி திருநள்ளாறு கரியீசன் கோவிலுக்கு மேல் அதற்கு நேர் மேலே இருக்கக்கூடிய வான்பகுதியை கடக்கும் பொழுது 3 வினாடிகள் வரையிலும் செயலிழந்துவிடுவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இதனை பற்றி நாசா அறிவியலாளர்கள் ஆராய்ந்தும் இருக்கிறார்கள். முடிவு ஒரு வியப்பை தந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணுக்கு தெரியாத கருநீல கதிர்கள் அந்த கோவிலின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது என்றும், 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் பொழுது இந்த கருநீல கதிர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிகிறது. விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் இந்த கருநீல கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் பொழுது செயலிழந்து விடுகிறது. அதே நேரத்தில் செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இன்றைய ஆங்கில அறிவியல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள்களால் கண்டறியப்படும் இந்த கதிர்வீச்சை கதிர்வீச்சு விழும் பகுதியை கண்டுபிடித்து அதற்கென ஒரு கோவிலையும் கட்டி கதிர்வீச்சுகள் மிகுதியாக விழக்கூடிய நாட்களையும் கணக்கிட்டு அதற்கான நாளை சனி பெயர்ச்சி என்று அறிவிக்கும் தமிழர்களின் அறிவியல் திறமைதான் வியக்க வைக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. கடல் நடுவே இருக்கும் ராமேஸ்வரம். கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவில் மலைகளோ பாறைகளோ கிடையாது. ராமேஸ்வரம் கோவில் 1500 ஆண்டுகள் பழமையானது. 1212 மிகப்பெரிய தூண்கள், 590 அடி நீளம், 435 அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய நடை மண்டபம் மற்றும் கற்கோயிலை எவ்வாறு இவர்கள் உருவாக்கி இருக்க முடியும்? பெரும் பாறைகளை பாம்பனிலிருந்து கடற்கடந்து எவ்வாறு ராமேஸ்வரம் வரையிலும் கொண்டு சென்றிருக்க முடியும் என்பதை ஆங்கிலம் பயின்ற அறிவாளிகள் கூட கண்டறிந்து சொல்ல முடியாது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில். கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் 66 மீட்டர் உயரம், 15 தளங்கள் கொண்ட தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோவிலை ராஜராஜ சோழன் எவ்வாறு கட்டினான் என்பது புரியாத ஒரு புதிர்தான் இன்று வரையிலும். கோவிலின் கடைக்கால் வெறும் 5 அடி ஆழத்தில் மட்டுமே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. புவியீர்ப்பு மையத்தை கண்டறிந்து அதற்கேற்ப வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்ட அறிவியல் நுட்பம் கொண்டதுதான் இந்த அற்புதமான கோவில். சுமார் 80,000 எடை கொண்ட ஒற்றை கல்லை எவ்வாறு கோவிலின் உச்சியில் நிறுவியிருக்க முடியும்? பாறையின் மேல் வரக்கூடிய அழுத்தம் குறித்த சோதனைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதன் அடிப்படையிலேயே ஒற்றைக்கல்லை உச்சியில் நிறுவி சிற்பிகள் கோவிலை உருவாக்கியும் இருக்கிறார்கள். கோவில் முழுவதும் ஒரே தன்மையான செந்நிற கற்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்திய வழித்தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தும் இருக்கிறது தற்பொழுது. தொல்காப்பியமும் திருக்குறளும்.
பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட தொல்காப்பியமே உலகில் உள்ள மொழிகளின் இலக்கண நூல்களுக்கு முன்னோடியாக விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் எல்லைகளை வரையறுத்து கூறியிருக்கிறது. ஓர் உயிர் முதல் ஆறு அறிவு உயிர் வரை பகுத்தும் கூறியிருக்கிறது. பன்னெடுங்காலத்திற்கு முன் இயற்றப்பட்ட இலக்கண நூல் அகத்தியம் என்று குறிப்பிடுவதன் மூலமாக தமிழின் தொன்மைக்கு இது சான்றாக இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட உலக பொதுமறையான திருக்குறள் உலகின் 26 மொழிகளில் வெளிவந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் 40 பேர் இதுவரையிலும் அதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்த ஆங்கில மொழி அறிவு பெற்றவர்கள் தமிழ் மொழியை போற்றி கைகூப்பி வணங்கியும் வருகிறார்கள். இது போன்ற செழுமை வாய்ந்த நூல் மீண்டும் இயற்றப்படுமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்றுதான். அணு அணுவின் அணுவினை 1000 கூறிட்டு அணுக வல்லவர்க்கு அணுவின் அணுவினை அணுகலுமாமே என்று ஆசான் திருமூலர் சித்தர்களின் அறிவியல் படி எண்ணிலடங்கா கோடி அண்டங்கள் பேரண்டங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக விளங்கி எல்லா படைப்புக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு அணு ஆற்றல் தான். ஓர் அணுவை 1000 கூறாக்கினால் கிடைக்கக்கூடிய அளவற்ற ஆற்றலையே சித்தர்களும் ஞானிகளும் பரமாணு என்று சொல்கிறார்கள். பரமாணு என்பதற்கு பிரிக்க முடியாத அணு என்பது பொருள். அந்த பரமாணுவே பறந்து விரிந்து கிடைக்கின்ற அண்ட பேரண்டங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை 1000 வருடங்களுக்கு முன்பே கண்டறிந்து கூறியவர்கள் தான் இந்த சித்தர்கள். அணுவை சுற்றி மின்காந்தம் அமைந்திருப்பதை கண்டறிந்து கூறியவர்கள் இந்த சித்தர்கள். அவ்வை பாட்டியுமே கூட அணுவை தொலைத்து என்று ஒரு பாடலை பாடியிருக்கிறார். மேலும் இது போன்ற பல தகவல்களையும் உண்மைகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.